பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிப் பேரவை குழு கூட்டத்தை புறக்கணித்து ஆசிரியர் சங்கம் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தற்போது ஆட்சிப் பேரவை குழு கூட்டத்தை புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன், எந்த காரணத்திற்காக அவர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க? கூடுதல் விவரங்களை பதிவுபண்ணு. வணக்கம் பிரவீனா. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையேதான் இந்த பெரியார் பல்கலைக்கழக ஆட்சிப் பேரவை குழு கூட்டமானது இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமையில் இந்த கூட்டத்தில் அனைத்து செனட் பேரவை உறுப்பினர்கள், சிண்டிகேட் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த குழுவில் மொத்தம் 270 உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனிடையேதான் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆட்சி மன்ற குழுவில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த தேர்தலில் ஆட்சிப் பேரவை குழுவில் வாக்களிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என 81 பேர் கொண்ட பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது. இவர்கள் வாக்களித்து புதிய ஆட்சிமன்ற குழு உறுப்பினரை தேர்வு செய்ய இருந்தனர். இந்த நிலையில் இந்த குழுவில் கலந்து கொண்ட அரசு கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் என பலரும் தற்போது இந்த கூட்டத்தை புறக்கணிப்பு செய்து வெளிநடப்பு செய்துள்ளனர். பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடம் நீக்கம் செய்திட தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்த பின்னரும் கூட இதுவரை அவரை பணியிட நீக்கம் செய்யாமல் அவருக்கு மருத்துவ விடுப்பு அளித்ததை கண்டித்து அவர்கள் இந்த வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மேலும் ஆட்சிப் பேரவை கூட்டமும் இந்த தேர்தலும் ஒரே நேரத்தில் நடத்துவது துணைவேந்தருக்கு ஆதரவான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கத்தான் நடைபெறுவதாக அவர்கள் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி தற்போது வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் நடைபெறும் அரங்கு முன்பு அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 11 மணிக்கு தேர்தல் நடைபெறுவதாக கூறிவிட்டு தற்போது 1 மணி ஆகியும் கூட தேர்தல் நடத்த விடாமல் இருப்பது துணைவேந்தர் தன்னிச்சையான அதிகார போக்கை காட்டுவதாகவும் அவருக்கு சாதகமான நபரை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த முயற்சி என இவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த வெளிநடப்பு மற்றும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரிதான்.